வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. உயர்திரு நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய முள்வேலிகள் அத்தியாயம் 7. காலனி நலம் நாடுவர் சங்கத்தின் உடனடியான அவசர கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுமாறு பாகவதர் அம்மணியம்மாள் முதலிய 25 அங்கத்தினர்கள் கையொப்பமிட்டு தலைவருக்கு அனுப்பிய பதிவு தபால் கடிதத்தில் உடன் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யவும் என்ற தலைவரின் குறிப்பும் சேர்க்கப்பட்டு கண்ணனுக்கு வந்தது. சில அவசர பிரச்சனைகளை விவாதிக்க உடனே கூட்டத்தை கூட்டும்படி 20 மேற்பட்ட உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு கோரினால் தலைவர் அனுமதியுடன் செயலாளர் 15 நாள் முன் அறிவிப்புடன் கூட்டத்தை கூட்டியாக வேண்டும் என்று சங்க விதிமுறை கூறியது. இப்போது பாகவதர் அந்த துரும்பு சீட்டை கையில் எடுத்திருந்தார். கண்ணன் பாடு தர்ம சங்கடமாக போயிற்று. மின்சார வயர் ஹைலைன் பற்றி அவன் பக்கத்து வீட்டாரோடு கூப்பாடு போட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியது. புலவர் மகிழ்மாறன் காலனிவாசிகளின் வீட்டு காம்போர்ட் சுவர் எல்லாம் தமிழாக்கமாக பெரிய பெரிய எழுத்துக்களில் தாரில் எழுதியது முதலியவை பற்றி விவாதிக்கவே இந்த அவசர கூட்டம் கோரப்படுகிறது என்று கண்ணனுக்கு புரிந்துவிட்டது. காலனி நலம் நாடுவோர் சங்கத்தின் செயலாளர் பதவியில் நீடிப்பதா அல்லது ராஜினாமா செய்துவிட்டு இந்த பிரச்சனையிலிருந்து ஒதுங்கிக் கொள்வதா என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தான் அவன். கரடு முரடான வேகத்தோடு சாதக பாதகங்களை பற்றி முன் யோசனையே இன்றி புலவர் பண்ணியிருந்த சில வேலைகளை பார்க்கும் பொழுது கண்ணனுக்கே அவர் மேல் ஆத்திரமாத்திரமாக வந்தது. முதல் குறுக்கு தெருவில் இருந்த பல் டாக்டர் கிங் சிங் சுவின் டென்டிஸ்ட் டென்டல் கிளினிக் என்ற ஆங்கில போர்டுகளில் தார்பூசி அளிக்கப்பட்டு பல் செப்பனிடும் பட்டறை பல் ஆய் மருத்துவர் என்று அதன் பக்கத்திலேயே தாரில் தமிழாக்கம் போடப்பட்டிருந்தது. தேவநாகரிகள் எழுத்துக்களில் ஸ்ரீராம் மந்திரம் என்று பாகவதர் வீட்டு முகப்பில் சலவைக்கல்லில் பதிக்கப்பட்டிருந்த வீட்டு பெயர் தார்பூசி அளிக்கப்பட்டு சுவரில் இந்தி ஒழிக என்று அதன் அருகே பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது. பிவேர் ஆஃப் டாக்ஸ் என்று அம்மணியம்மாள் வீட்டு முகப்பில் தொங்கிய ஆங்கில போர்டு அளிக்கப்பட்டு கொஞ்சம் குறும்பான தமிழில் மாற்றி இந்த வீட்டில் உள்ள பெண் நாய்கள் ஜாக்கிரதை என்று பூதகரமான எழுத்துக்களால் எழுதப்பட்டிருந்தது. பூஜைக்காக அங்கே போன போது பாகவதர் படித்துச் சொல்லி அம்மணியம்மாள் குடும்பத்தாருக்கு அது தெரிய வந்தது. இந்த விவரத்தை கண்ணனே படித்து தெரிந்து கொண்டான். ஆங்கிலத்திலும் மலையாளத்திலும் இருந்த அம்மணியம்மாளின் வீட்டு பெயரான பொன்குன்னம் என்பது முற்றாக தார்பூசி அளிக்கப்பட்டிருந்தது. தெருக்கோடியில் வெட் கிரைண்டிங் மிஷின், ரோலர் ஃபிளார் மில் என்ற போர்டுகள் அளிக்கப்பட்டு ஈர அரவி பொறி, உருளை மாவு பொறி என தமிழில் தனக்கு தோன்றியது போல் மொழிபெயர்த்து எழுதியிருந்தான் புலவனின் ஆள். அதை படித்துவிட்டு யாரும் விவரம் புரியாமல் அதன் உரிமையாளரிடமே வந்து, நடரே, மாவு மில்லை எப்போ பொறிக்கடலை கதையா மாத்தினீங்க என்று கேட்டதாக கண்ணனின் காதில் கூட விழுந்தது. எல்லாவற்றையும் செய்த புலவர் தமக்கு நன்கொடை கொடுத்தவர்கள் வீட்டு சுவர்களில் மட்டும் கை வைக்கவே இல்லை. ரெட் ரோஸ் என்று கண்ணன் வீட்டு முகப்பில் ஆங்கிலத்தில் பதித்திருந்த பெயர் பலகை தார் நீட்டாமல் அப்படியே விடப்பட்டிருந்தது. இது எல்லோர் கண்களையும் உறுத்தியது. இது எல்லாவற்றையும் விட பயங்கரமான தமிழாக்கம் காலனி முகப்பில் இருந்த விமன்ஸ் கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்ற போர்டை அளித்து பக்கத்திலேயே பெண்கள் நுகர்வோர் கூட்டுறவு கழகம் என விழா புடைக்க நகைக்கும்படி எழுதியிருந்ததுதான். அதை படித்து சிரிக்காதவர்களே கிடையாது. இப்படியெல்லாம் புலவர் தாறுமாறாக கேலிக்கூத்து பண்ணி இருந்தும் தனது கூட்டணியில் இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக கண்ணன் கூட நோட்டீஸை எல்லோருக்கும் அனுப்பும் முன் புலவரையும் கூப்பிட்டிருந்தான். புலவர் தன்மான படையுடன் வந்தார். கண்ணன் நிலைமையை விளக்கி, நான் அசோசியேஷன் செயலாளர் பதவியை விட்டு விலகலான்னு இருக்கேன் என்றான். கூடாதுங்க, நீங்க விடவே கூடாது. பயந்தாங்கொழிங்கன்பாங்க, பேரவைய கூட்டுங்க, பயப்படாதீங்க, அவங்க என்னதான் செய்யறாங்கன்னு பாத்துடுவோம். நான் நாம பேரவை செயல் வீரர்களோட வந்துடுறேன், எதிர்க்கிறவங்கள ஒரு கை பார்த்துடலாம் என்றார் மகிழ்மாறன். அப்படி செய்ய கண்ணனுக்கு விருப்பமில்லாவிட்டாலும் செயற்குழுவை கூட்டுவதற்கு முன்பே தான் ராஜினாமா செய்வது கோழைத்தனமாக புரிந்து கொள்ளப்படும் என தயங்கினான். பொறுமையாக இருக்க முடிவு செய்தான். அவசர செயற்குழு கூட்டுவதற்கு இன்னும் ஒரு வாரம் இருந்தது. அவன் மனைவி சுகன்யா அவனிடம் தற்செயலாக ஒரு நாள் விசாரித்தார். இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு? இருக்கிற பணம் முடியல, என்னென்னமோ புதுசு புதுசா தெண்ட செலவெல்லாம் இழுத்து விட்டுகிட்டு இருக்கீங்களே. வக்கீலுக்கு பணம் அல்லது ஒண்ணுமில்லாததுக்கு நோட்டீஸ் அனுப்பி அக்கம் பக்கத்தார மிரட்டி இருக்கீங்க. காமன் சுவர் எடுக்கிறேன்னு ஆயிரக்கணக்கில் வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கீங்க. யாரோ போர்டெல்லாம் தமிழ்ல தான் எழுதணும்னு தார்பூசி அளிக்கிறவங்களுக்கு முதல் ஆளா ரூபாய் 1000க்கு மேல டொனேஷன் கொடுத்திருக்கீங்களா? எதுக்கு இப்படி பணத்தை பாழாக்குறீங்க? நான் புலவர் மயில்மாறனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன்னு உனக்கு யார் சொன்னது? அடுத்த தெருவுல கலா படிக்கிற ஸ்கூல் ஹெட்மிஸ்ஸஸ் இருக்காங்க,
எதுக்கோ 2 ரூபாய் டொனேஷன் கேட்டு கலாவ வீட்டுக்கு அனுப்பிச்சா. நான் அவ்வளவு இல்லைன்னு என்கிட்ட இருக்கிறத திரட்டி 1 ரூபாய் கொடுத்து அனுப்புனேன். அவ உடனே கலா கிட்ட, ஏண்டி உங்க அப்பா தமிழர் பட தார் பூசுறவங்களுக்கு 1000 ரூபாய் டொனேஷன் தர்றாரு, இதுக்கு மட்டும் 1 ரூபாய் தானான்னு கேட்டாளாம். புலவர் மகிழ்மாறன் தன்னிடம் 10 ஐ 101 ஆக திருத்திக் கொள்வதாக சொல்லிவிட்டு 1001 ஆகவோ அல்லது 1011 ஆகவோ திருத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்று கண்ணனால் இதை சுலபமாகவே அனுமானித்துக் கொள்ள முடிந்தது. அதே நோட்டு புத்தகத்தில் புலவர் அந்த தலைமை ஆசிரியரிடமும் வசூலுக்கு போயிருக்க வேண்டும் என்று தோன்றியது. இந்த நாணயம் குறைவு திரிசமம் எல்லாம் அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அந்த நோட்டை பார்ப்பவர்கள் எல்லோரும் தான் தமிழர் படையின் தார்பூசு முயற்சிக்கு 1001 ரூபாய் கொடுத்ததாக நம்பியிருக்க கூடும் என்று எண்ணிய போது அவனுக்கு கதி கலங்கியது. மாதம் 960 ரூபாய்க்கு குறைவாக சம்பளம் வாங்கும் தன்னை போன்ற ஒரு NGO 1001 ரூபாய் நன்கொடை கொடுப்பது என்பது மற்றவர்களுக்கு மலைக்க வைக்கும் செய்தியாகத்தானே இருக்கும். தான் உண்மையில் கொடுத்தது வெறும் 10 ரூபாய் என்றும் மற்றவர்களை வலை போட்டு இழுத்து நன்கொடை வாங்க புலவர் தந்திரமாக அதை 1001 ஆகவோ அல்லது 1011 ஆகவோ திருத்திக் கொண்டிருக்க கூடும் என்று தன் மனைவிக்கு விளக்கி அவளை நம்ப வைப்பதற்குள் கண்ணனுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. பேரவை கூட்டத்திற்கு அங்கத்தினர்கள் அனைவருக்கும் சுற்றறிக்கை அனுப்பிவிட்டு அஜெண்டா தயாரிப்பதற்காக தலைவரை கலந்தாலோசிப்பதற்காக அவர் வீட்டுக்கு போனான் கண்ணன். எப்போதும் இப்படி கூட்டத்திற்கு முன் தலைவர் வீட்டுக்கு போவது வழக்கம்தான். காலனி நலம் நாடுவோர் சங்கத்தின் தலைவர் அவனிடம் வழக்கம் போல் சுமூகமாக பேசி பழகவில்லை. கொஞ்சம் கோபத்தோடு இருப்பது போல் தோன்றியது. கத்தரித்தார் போல வார்த்தைகள் வந்தன. தனக்கு முன்பே அவரை அதிருப்தியாளர்கள் சந்தித்து தன்னை பற்றி ஒரு வண்டி புகார்களை சொல்லியிருக்க வேண்டும் என்று தோன்றியது கண்ணனுக்கு. பாகவதர் அம்மணி அம்மாள் போன்றவர்கள் காலனி வளர்ச்சிக்கு பல வகைகளில் உதவி செய்ய முடிகிறப்போ அவங்களை நீங்க அனாவசியமா விரோதிச்சிருக்க கூடாது. அந்த புலவருக்கு வெளிப்படைய 1000 கணக்கில் டொனேஷன் கொடுத்து எல்லார் வீட்டு வாசல்லையும் தார பூசி அசிங்கம் பண்ண வச்சிருக்கீங்க. ஓவர் ஹைட் லைன் பிரச்சனையில காலனி அசோசியேஷன் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில பாகவதருக்கும் அம்மணி அம்மாளுக்கும் நீங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்க வேண்டியதே இல்ல. ஆட்களை அடுத்தடுத்து விரோதிச்சுக்கிறது ரொம்பவே சுலபம். ஆனா நட்பையும் நல்லெண்ணத்தையும் திரும்ப சம்பாதிக்கிறது அதை விட சுலபம் இல்ல என்றார் சங்க தலைவர். கண்ணன் அதற்கு மேல் அவரிடம் மன்றாடி கொண்டு நிற்கவில்லை. உடனே வீட்டுக்கு திரும்பி வந்து விட்டான். மகிழ்மாறனின் தமிழர் படைக்கு 1 10 ரூபாய் நன்கொடை கொடுத்து பட்டியலில் முதல் பெயராக தன் பெயரை எழுதி தொலைச்சது எவ்வளவு பெரிய வம்பல வந்து முடிஞ்சிருக்குன்னு அவன் கனவுல கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். அந்த மனிதன் 10 ஐ 101 ஆக திருத்திக் கொள்வதாக சொல்லிவிட்டு 1001 ஆக திருத்திக் கொள்ள போக தானே பணம் கொடுத்து காலனிவாசிகளுக்கு எதிராக புலவரை வகையாக தூண்டிவிட்டது மாதிரி ஆகிவிட்டது. 1000 ஆண்டுகள் சிரமப்பட்டு சேகரித்த நல்லெண்ணத்தையும் நம்பிக்கையையும் அரை நொடியில் தவிடி பொடியாக்குகிற மகத்தான திறமை சிலருக்கு மட்டுமே இருந்து தொலையும். புலவர் மகிழ்மாறனுக்கு அப்படி ஒரு திறமை உண்டு. 2 நாட்களில் கண்ணனை அந்த காலனிவாசிகள் அத்தனை பேருக்கும் விரோதியாக்கிவிட்டார். அதற்காக கண்ணனுக்கு 10 ரூபாய் வீண் செலவுமாகி 1000 ரூபாய் பழியும் வந்து சுமந்திருக்கிறது. தனக்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் கொடுப்பவர்களை அந்த ஆதரிக்கப்படுபவர்களை வைத்தே ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடுகிற சாமர்த்தியம் புலவருக்கு இருந்தது. கண்ணன் விஷயத்திலும் அதையே செய்து முடித்தார் புலவர். பேரவையில் ஏதோ விரும்பத்தகாத திருப்பங்கள் ஏற்பட போவது போல் கண்ணனுக்கு தோன்றியது. அவன் அஜெண்டா தயாரிப்புக்கு போன போது தலைவர் பிடிக்கொடுக்காமல் நழுவுகிறார். ஏதோ செலவுக்காக செக்கில் கையெழுத்து வாங்க போன போது பொருளாளர் இப்போ ஒன்றும் அவசரமில்ல, கொஞ்சம் பொறுத்து செய்யலாம் என்று செக்கில் கையெழுத்து போடாமல் தட்டி கழித்து விட்டார். பொருளாளர் செய்தது எதற்கோ முன்னடையாளம் போல காட்டியது. சூழ்நிலை சரியில்லை. மர்மமாக தனக்கு எதிராக எங்கோ ஏதோ சதி நடப்பது போல கண்ணனுக்கு தோன்றியது. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த நாவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.